அதனாலதான் ராமநாமத்துக்கு நிகரா இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு விஸ்வாமித்திர குழந்தைகளை அழிச்சுன்னு போறபோது அத்தியர்த்த யோஜனங்கத்வா சரவியாச தட்சிணே தரே ராமேஜி மதுராம்பானி என்று மதுரமா ராமனு ராமானு கூப்பிட்டாங்க என்று சொல்றாரு இல்லையா. அதனால இந்த ராமநாமத்துக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அந்த ராமன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதுக்காக சுவாமி என்ன பண்ணார், மனு முதலானவர்களுக்கெல்லாம் யாக்கியமல்யர் முதலா பராசரர் முதலானவர்களுக்கெல்லாம் தானே அந்தரியாமையாக இருந்து எல்லா கிரந்தங்களையும் தர்மசாஸ்திரங்கள்லாம் எழுதி வச்சா. அப்படியே அந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் எல்லாம் எழுதி வைத்தும் கூட அப்போ ஒருத்தரும் அதை பின்பற்றி வர மாதிரி யாரும் இல்லை. முதல்ல மானம் காருணிக்கோ மனவால மாமணிகள் சொல்றார். அதனால மானம் பிரதீபமிவ காருணிக்கோ ததாது, பிரதீபமிவ ஒரு தீபத்தை ஏற்றி கொடுக்குற மாதிரி வேதத்தை கொடுத்தார். அப்படியும் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, ஓஹோ இது செய்யாதல்ல என்பதற்காக அவர் தர்மசாஸ்திரங்களை பராசரர் மனு முதலானவர்களுக்கெல்லாம் உள் நின்று அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்தார்.